இல்ல சார், சாப்பாடை பத்தியே பேசிருக்கீங்க. நேத்துல இருந்து சுவாசிக்கவே ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லேடி டாக்டரோட வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? யோ, நாங்களும் தான் அந்த வீடியோ பார்த்தோம். யாருக்கே தெரியும் ஒரே நேரத்துல ஊருக்கே வியாதி வரும்னு. போர்க்கால அடிப்படையில் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். 200 சிலிண்டர் அந்த ஆஸ்பத்திரிக்கு எக்ஸ்ட்ரா அனுப்பியிருக்கோம். விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு வாமா. எந்த ஆஸ்பத்திரியா அது? முதல்ல அந்த ஆஸ்பத்திரிக்கு 200 சிலிண்டர் அனுப்பி தொல. ஓகே சார். அப்புறம் சிலிண்டர் கிடைச்சிருச்சுன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எனக்கு ஒரு நன்றி வீடியோ போட சொல்லு. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா பேசுறேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாற்ற மாட்டோமான்னு ஏதோ கடவுளை பார்க்குற மாதிரி எங்களை பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் டாக்டர்ஸ் சுற்றி நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. சார், கூப்பிட்டீங்களா? யோ, யார் அந்த பொண்ணு? எவ்வளோ வைரலாக போயிட்டு இருப்பாரு அந்த வீடியோ. இவ்வளோ இந்த லைக் ஷேர் வாங்குறதுக்கு நம்மத்தால் இறக்குறாங்க. மினிஸ்டர் வேற கூப்பிட்டு ஏறு ஏறு நேர்றாரு, சாவடிகிறாரு. எதுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க ஜென்ரல் வார்டில் வச்சிருக்கீங்க? சென்சிட்டிவ் விமன் ஐசியூக்கு மாத்துங்க. 24 ஹவர்ஸ் ஆக்சிஜன் இருக்குல்ல, மாத்துங்க ப்ளீஸ். ஓகே சார். சாரி சார், போங்க. மாத்திரேன் சார். எஸ் சார். சிஸ்டர், டாக்டர் கேங்க அவங்கள ஐசியூ வார்ட் மாத்திட்டாங்க. ஏதாவதுன்னா கூப்பிடுமா? ஹலோ டாக்டர், அந்த கன்சீவ் இருக்கிற பொண்ணுக்கு மூச்சு திணறுது. ஏன் ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் கரண்ட் இருக்கு? திடீர்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிஜன் தீர்ந்து போச்சு. யாரை கேட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி, நீங்க இவங்களை தூக்குங்க, நான் போய் வீல் சேர் எடுத்து வரேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஸ்டேபிளா தான் சார் இருக்கு. இவங்க உயிருக்கே போராடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் உங்க ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா இவங்களை காப்பாத்திடலாம். அதுக்குள்ள உங்களுக்கு வேற ஆக்சிஜன் பெட். ஐயா, உங்க ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் உங்களால கண்டிப்பா தாக்கு பிடிக்க முடியும். இவங்க உயிருக்கே போராடிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் உங்க ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா. ஐயா ஐயா, கேன் சம்படி ஹெல்ப் ப்ளீஸ், யாராச்சும் காப்பாத்துங்களே. இவங்க யாரும் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. நீங்க 10 இவங்கள பாத்துக்கோங்க, நான் கீழே போய் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். என்னமா வேணும்? இங்கிருந்து சிலிண்டர்ஸ் எங்க போச்சு? என்ன கேட்டா? எனக்கு போலீஸ் கால் பண்றேன். அட இருமா, ஏகட்டம பிரச்சனை பண்ற. போய் டீனே கேளுமா சிலிண்டர் எங்க போச்சுன்னு. What's the payment like? How much do I transfer? Sense illa, first mask podu. Enna venum? Neenga kolle adikkuradhukku katti vechirukke 3 hospital. Pona 200 cylinders ippave varanum. Enna olara? Get out. The pandemic situation la nee polappa na polappa nanu kuda theriyadhu. Indha maathiri or situation la kuda manushukala konde eppadi kaasaakka mudiyadunnala. நானும் உயிரை காப்பாத்த அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போய் பலூன்ல காத்துச்சு விளையாட்டா இருக்கேன். அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்க மட்டும்தான் வாழணும். ஏழுங்க சாவணும்ல. எஸ், இன்னைக்கு நாடு இருக்கிற எக்கனாமிக் கிரைசிஸ்ல நான் காப்பாத்துற பணக்காரங்க தான் நாட்டை காப்பாற்ற முடியும். ஆனா உன்ன மாதிரி கம்யூனிசம் பேசுறது வேலைக்கு ஆகாது. நான் பேசுறது கம்யூனிசம் இல்ல, மனிதம். ஆக்சுவலா உன்ன மாதிரி ஆளுங்க உள்ள வரக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்தோம். ஆனால் அதே மாதிரி உள்ளே வந்துடுறீங்க, அதான் எப்படின்னு தெரியல. சரி, எப்படியும் உள்ளே வந்து தொலைச்சிட்டு எவ்வளோ வேணும் உனக்கு? உன்னை மாதிரி மிருகத்துக்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண என்கிட்ட நேரம் இல்லை. இப்போவே இந்த வீடியோ வைரல் ஆக்குறேன். உன்னோட டாக்டர் பொசிஷனை கிழிக்கிற, உன்னோட 3 ஹாஸ்பிட்டலுக்கும் சீல் வைக்கிறேன். பிளாக்மெயிலா? ஆ, இந்த வேன்ஸ் எந்த இல்லைன்னு சொல்லுவேன், இந்த ஃபுட்டேஜ் ஃபேக்குன்னு சொல்லுவேன். இந்த கேஸ் நீ கோர்ட்டு கொண்டு வரதுக்கே 15 ஆக்கிடுவேன். நீ போலீஸ் கூட்டு வரவில்ல, அதுக்குள்ளே ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் வெளில போய்டும். அதுக்குள்ளே இங்கே ஒரு 100-200 உயிர் போக வாய்ப்பு இருக்கு. உயிர் காப்பாத்துறது முக்கியமா இல்லை என் கூட போராடி தோக்குறது முக்கியமா உனக்கு? அனிதா தானே உன் பேரு? ஆ, பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. இங்க இருக்கிற உயிர்களையும் காப்பாத்தலாம். I'll take care of you. Hey!
இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த 200 சிலிண்டர்ஸும் எனக்கு திருப்பி வரணும். எனக்கு இழக்க ஒன்றும் இல்லை, ஆனா உனக்கு அந்த உசுறு போயிடுச்சுமா? எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற மிச்ச உசிரியாச்சு காப்பாத்தலாம். மூணு நாளா ராத்திரி பகல இங்கேயே கிடக்குறீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. இங்க ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களுக்கு கால் பண்றேன். 10 வருஷமா நம்ம இந்த ஹாஸ்பிடல்ல பண்ற பிசினஸ் ஊத்தி மொத்தமா இழுத்து மூட போறோம். அப்புறம் நம்ம பிச்சை தான் எடுக்கணும். இந்த GHC சிலிண்டர்ல எடுத்துட்டு போறோம்ல, அதெல்லாம் நம்ம மிரட்டி திருப்பி கொடுக்க வச்சிட்டா சிலிண்டர்ஸ் கடைசினால சைலண்ட் ஆயிட்டா. ஆனா மனிதன் அதுவும் பேசுறவ ஃபியூச்சர்ல சும்மா இருக்க மாட்டான். நம்மளுக்கு ஏதாவது வெளில வந்து அப்புறம் மிச்சம் இருக்கிற வாழ்க்கை நம்ம ஜெயிலில் கழிக்க வேண்டியதான். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? 10% பார்ட்னர்ஷிப் வேணும்னு கேட்க தெரியுதுல்ல, இதை என்ன பண்ணுன்னு தெரியாது உனக்கு? நான் பார்த்துக்கிறேன். யோ டாக்டர், சைக்கோவாயா நீ? பொம்பளைய போய் அடிக்க சொல்லி வேடிக்கை பாக்குற, கண்ணில பார்க்க முடியல. நவுருடா, இன்னொரு உயிருக்காக துடிக்கிற ஒரு உயிர் தாண்டா இந்த உலகத்திலே புனிதமானது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உயிரை உன்னோட பேராசைக்காகவோ சுயல் நலத்துக்காகவோ அணு அணுவா துடிக்க விட்டு கொண்டுட்டியடா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். மகான் சொன்னதை வீதிக்கு வீதி மேடைக்கு மேடை பேசிட்டு கண்ணுக்கு முன்னாடி மகான் மாதிரி வாழ்ந்த அனிதாவை சாக விட்டுட்டியடா. 10-15 பேர் இருந்தாங்க சார், என்னால என்ன சார் பண்ணிருக்க முடியும்? அப்போ காளிய மட்டும் எப்படிடா கொண்ண? அப்போ உனக்கு வந்தா செய்வ. அன்னைக்கு அவனுங்களால மட்டும் அனிதா சாகலடா. ஆ
போராடியே பழக்கப்பட்ட உயிர், அதனாலதான் எனவோ 15 நிமிஷத்துக்கு மேல உதவி கேட்டு போராடி அதுக்கப்புறம் செத்து போயிருக்க. யாராவது ஒருத்தன் கீழே வந்து பார்த்திருந்தா, இல்ல அட்லீஸ்ட் ஒருத்தன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம். அந்த பிளாட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, என்ன மட்டும் ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? இதுதான் தமிழனோட மிகப்பெரிய வியாதி. நாம கஷ்டப்படுறது முக்கியம் இல்ல, ஆனா அடுத்தவன் சந்தோஷமா இருக்க கூடாது. But I played a fair game. உங்க ஃபிளாட்ல இருந்த எல்லாரும் பேரை எழுதி ஒரு பவுல்ல போட்டு குலுக்கி எடுத்த. You are the most luckiest person. நான் ஒரு காமன் மிடில் கிளாஸ் பாய் சார். என்னால இவங்களெல்லாம் எதிர்த்து என்ன சார் பண்ண முடியும்? இப்படி பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போய்தாண்டா நல்லவளா நாசமா போறான், கெட்டவளா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் கடவுள் மாதிரி யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களான்னு ஏங்குவீங்க. அடுத்தவன் கஷ்டப்பட்டா மட்டும் வேடிக்கை பார்ப்பீங்க. திருப்பூர்ல பப்ளிக்ல வச்சு ஒரு காதல் ஜோதிய வெறும் 3 பேரை வெட்டி கொள்ளும் போது 300 பேரை சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தீங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒரு 30 பேர் குரல் கொடுத்திருந்தா, வேணா ஒரு 10 பேர் கல் எடுத்து எரிஞ்சிருந்தா அந்த 2 உயிரையும் காப்பாத்திருக்கலாம். இயேசுநாதர் சிலுவையில ஏத்தின காலத்துல இருந்தே சுத்தி நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்து பழகிட்டீங்க. நான் சொல்லி மட்டும் என்ன திருந்துவா போறீங்க? But one thing, karma is a boomerang. ஒரு நாள் இது உங்களுக்கும் நடக்கும். அப்போ புரியுண்டா உங்களுக்கு என்னோட வலியும் வேதனையும்? Okay, let's start the game. Switch on பண்ணது 3 நிமிஷத்துல அந்த மெஷின் கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை கம்ப்ளீட்டா உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் உன் அம்மாவும் தங்கச்சியும் மேக்சிமம் 2 நிமிஷம் தான் தாங்குவாங்க. அம்மா, அம்மா! அஞ்சு நிமிஷத்துல உன் பையனை டச் பண்ணிடும். 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் உன் பையன் மக்கள் ரொம்ப நேரமா என்டர்டெயின்மெண்ட்காக வெயிட்டிங். Let the show begin. Ah!
சாலிமர் ரவுடியை போட்டோம், இவனை சாதாரண டாக்டர் தானே பாக்குறியா? அவனுக்கு அரோவை பிடிச்சி கண்ணாம வெட்டா தெரியும். எனக்கு எங்க வெட்டினா என்ன நடக்கும் தெரியும். வாடா. சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் கிடைத்த தெளிவுகளின்படி நடந்த கொலைகளுக்கு விஜய் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். ஐபிசி செக்ஷன் 97 மற்றும் 100 படி ஒரு வகையில் இவைகள் தற்காப்புக்காக செய்யப்பட்ட கொலைகளாக இருந்தாலும் தூண்டுதலின் பேரில் கொலை செய்தவர் ஒரு படித்த பக்குவப்பட்ட இளைஞர் என்பதால் இதை முன்னுதாரணமாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே விஜய்க்கு குறைந்தபட்ச தண்டனையாக 1 வருட கடுங்காவல் தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. மேலும் அக்யூஸ்ட் நம்பர் 1 மாஸ்க் மேனை விரைந்து பிடிக்கும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. சார், நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். நீங்க இல்லைன்னா இன்னைக்கு அம்மா தங்கச்சி உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சார். புகார், ஏன் சார் மைக் ஆஃப் பண்றீங்க? நீ நன்றி சொல்றதா இருந்தா அந்த மாஸ் மேன் தான் நன்றி சொல்லணும். சார், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் தான் சார். அவனுக்கு ஏன் சார் நான் நன்றி சொல்லணும்? அந்த மாஸ்மேன்
செஞ்சு வச்சிருந்த கண்ணாடி கொண்டு நான் உடைக்காம இருந்தா கூட உன் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒன்றா இருக்காது. ஏன் தெரியுமா? அவங்க உயிரோட இருக்கிறதுக்காக மினிமம் ஆக்சிஜன் லெவலை கரெக்டாக செட் பண்ணி வச்சிருந்தான். அது மட்டும் இல்லை, அந்த டீன் பையனுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு அவனை கொல்ல வச்சிருந்த ரம்பம் அவனை டச் பண்ணாமல் இருக்க ஒரு ராடை செட் பண்ணி வச்சிருந்தான். இதுக்கு தான் அவனுக்கு நீ நன்றி சொல்லணும்னு சொன்னேன். ஒன் மோர் திங், உங்கள் அம்மா கண் முன்னாடி சுற்றிட்டு இருந்த ராட் உங்கள் அம்மா கண்ணை குத்திடக்கூடாதுன்னு ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கான். உங்கள் அம்மா விரலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லேபு அனுப்பணும். என்ன ரிப்போர்ட் வந்துச்சு தெரியுமா? விரலை வெட்டுறதுக்கு முன்னாடி வலி தெரியாமல் இருக்க மரத்து போகிற ஊசியை போட்டு தான் வெட்டியிருக்கான்னு தெரிய வந்துச்சு. அந்த மாஸ்க்மேன் வெட்டானா இல்லை உங்கள் அம்மாவே வெட்டிக்கிட்டாங்களா? என் அம்மா ஏன் சார் மாஸ்க்மேனுக்காக விரலை வெட்டணும்? அவனோட சேர்ந்து என்ன ஏன் சார் இவ்வளோ டார்ச்சர் பண்ணும்? அந்த மாஸ்க்மேனுக்கு அனிதாவை கொன்னவனை பழி வாங்கணும். உங்கள் அம்மாவுக்கு ரெண்டு கொலை செஞ்ச ஒரு தூக்கு தண்டனை கைதியோட தண்டனையை ஒரு வருஷம் கடுங்காவெல்லாம் மாற்றணும். ஸோ அந்த மாஸ்மேனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏதாவது இல்லை கூல் 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 இருக்கும்னு சொல்லலை, இருக்குமோ அப்படின்னு தான் கேட்டேன் சார். அந்த மாஸ்க்மேன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? அந்த மாஸ்மேன் கூட உனக்கு 11:30 போனேன். அந்த மாஸ்மேன் வீடியோ காலில் லைவாக வந்த அதே 11:30. மாஸ்மேன் லைவ் வீடியோவில் இருந்த சன்லைட்டுக்கும் நான் அங்கே போன போது இருந்த சன்லைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ மாஸ்மேன் ரியலாக லைவில் வரல. It was a fabricated, recorded footage. சூரிய ஒளி போய் சொல்லுமா? காலியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். The unexpected twist. என்ன சார் இருக்க ரிப்போர்ட்ல? காலி நீ கழுத்துல குத்துனதால சாகல, ரிப்போன் உடைஞ்சு லங்ஸ்ல குத்தி மூச்சு திணறி செத்துருக்கான். ஒரு வெல் ட்ரெயின் ஃபைட்டரால தான் இந்த மாதிரி பவர்ஃபுல்லா பஞ்ச் பண்ண முடியும். இவ்வளவு சொல்லியும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? நல்ல நடிகண்டா, குட் ஆக்டர். சார் என்ன சார் சொல்றீங்க? நீ தாண்டா அந்த மாஸ்க் மேன். நான் எவனோ இல்லை, ஆண்டவனோ இல்லை. நான் காலி வீட்டுக்கு வந்துட்டுமா? ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோ கரெக்டாக ப்ளே பண்ணிடு, தப்பு எதுவும் செஞ்சிடாத. அது கோழி கடை சார், அது என்ன சார் பண்ண போறேன்? அந்த வீடியோ போடக்கூடாதுமா, இதை போடணும். என்ன
என்ன சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட லைவ்னு பாட்டிட்டாதம்மா. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சாகணும். Hello everybody. நீங்க குடும்பமா சேர்ந்து ஏன் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அத நான் சொல்லவா இல்ல நீயே சொல்றியா? ஆமா சார், நாங்க குடும்பமா தான் செஞ்சோம். எங்க அப்பாக்காக கொஞ்சம் கொடுத்துக்க மாட்டியா? ஐயா, உங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்துங்க, ஒரு 10 நிமிஷம் இவ்வளவு காப்பாத்திருக்கேன். Can somebody help please? அனிதா. ஆமா அப்பா, நான் ஆக்சிஜன் எடுத்துக்கமா? அப்பா, உங்க பல்ஸ் ஆக்சிஜன் லெவல் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குப்பா, உங்களால கொடுக்க முடியாதுப்பா. வேணாப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா, அப்பா நீங்க கொடுக்க கூடாதுப்பா, அது இல்லாம உங்களால பிரீத் பண்ண முடியாதுப்பா, ப்ளீஸ் பா. வேணாம், ரெண்டு உசுருமா. அப்பா அவங்களை காப்பாத்து. எங்க அப்பாவும் அனிதாவும் இறந்ததை நினைச்சு நினைச்சு சாப்பிட முடியல, தூங்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல சார். நல்ல என்னப்பா இந்த பர்த்டேக்கும் புக்கா? எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்னு தெரியும். அப்படிப்பட்ட ரெண்டு புனிதமான உயிரை கொண்டுட்டு எந்த வித குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவங்க சந்தோஷமா தானே சார் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது பார்க்க பார்க்க எங்களுக்குள்ள இருக்க கோபம் வெறியா மாறிச்சு. அதுக்கப்புறம் எங்களால அங்க நிம்மதியா வாழ முடியல சார். கொல்லணும்னு முடிவு பண்ணோம், அதான் வீட்டை மாத்திட்டோம். அதுக்கப்புறம் மாட்டிடக்கூடாதுன்னு 2 வருஷமா பிளான் பண்ணி குடும்பமா நாங்க சேர்ந்து கொண்டோம் சார். நாங்க செஞ்சது வேணா சட்டத்துக்கு தப்பா தெரியல, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க செஞ்சது நியாயமா தான் சார் தெரிஞ்சது. இப்ப நிம்மதியா தூங்க முடியுது சார். நீ கொண்ட அந்த 2 பேரும் சாக வேண்டியவங்க தான். உன்னை காட்டி கொடுக்கணும்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் கிரைம் ஆர் பர்ஃபெக்ட் கிரிமினல். ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்ச இந்த ஃபைலில் உன் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதா இல்லை கொளுத்துறதா நீ தான் முடிவு பண்ணணும். யூ கேன் கோ நவ். போடா.